ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம திருப்பூருக்குள்ளே போய், அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் ஒரு நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியிருக்குது. என்னங்கிறத வீடியோவில் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த மந்த் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு பிரிச்சு மேயுது. நம்ம வீட்டில் வந்து ஒரே ஒரு ஃபேன் மட்டும்தான் இருக்கா, அதுவும் காற்று வர மாட்டேங்குது. ரெண்டே அஞ்சு ஜன்னல் திறந்து விட்டாலும் காற்று வர மாட்டேங்குது. நைட்டு தூங்கும் போதெல்லாம் அப்படியே ஸ்வெட் ஆகி பயங்கரமாக ஊற்றுது, தூக்கமும் வர மாட்டேங்குது. எல்லாரும் ஏசி மாட்டுங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இல்லை. இப்போ வரைக்குமே கரண்ட் பில்லே கட்டாம தான் இருக்கும். வீட்டுக்கு வந்ததுலேருந்து கரண்ட் பில் கட்டினதில்லை, கரண்ட் பில்லும் வந்ததில்லை. அவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட்டை. சரி, நமக்கு ஏசியெல்லாம் ஆகாது, ஒரு டேபிள் ஃபேனோ இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏர் கூலரோ, சின்ன ஏர் கூலரோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, சாருக்கு வந்து இந்த கொலுசை பத்த வைக்கணும். கொலுசு வேற அருகிற மாதிரி இருந்துச்சுன்னு கழட்டி வச்சாச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கையில காசு இல்லாதங்காட்டி இந்த மாசம் ஃபுல்லா இது கட்ட முடியல. நகைசீட்டு நிறைய தடவை சொல்லியிருப்போம், கட்டுறோம் கட்டுறோம், ஆனா கட்ட முடியாம போயிட்டே இருந்துச்சு. கரெக்டா இந்த மாதிரி 21 ஆயிருச்சா, இந்த மாசம் முடியறதுக்குள்ள, இந்த மாசம் முடியறதுக்குள்ள கட்டியே ஆகணும். நினைக்கிறேன் ஸோ அதுக்காக ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன், ஆனால் சாரு வந்து வேணான்னு சொல்லிட்டா. ஆல்ரெடி அவகிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்குது, நம்ம மதுரை டிஜிட்டல் அவார்டு போட்டிருந்தோம்ல, ஸோ அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இருக்க பட்ஜெட் டைட்டுங்க அப்படிங்கிறதுனால அவள் அதையே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. வேறு என்ன எடுக்கணும்னா, அதுக்கு மேட்சாக ஒரு ஸ்லிப்பர் மட்டும் எடுக்கணும், எனக்கும் அதுக்கு மேட்சாக ஒரு ஷூ மட்டும் எடுக்கணும். ஸோ அதையும் பர்ச்சேஸ் பண்ணணும். இன்றைக்கி மறக்காமல் எது இதெல்லாம் பண்ணிட்டு வரோன்னு தெரில, எப்போ போனாலும் மறந்துட்டு வந்துடுவோம் நிறைய விஷயத்தை. இந்த தடவை மறக்காமல் போய் எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சுட்டு வரணும்னு பார்ப்போம். வெயில் செம்மையாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோஸ் மில்க்கும் சாக்லேட்டும் மேடம் வந்து குடிச்சிட்டு போகலாம். நாங்கள் குடித்தாச்சு. வாங்க மேடம். இப்போ அடுத்து சாருவோட டாப்பெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணுமாமா, சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இந்த மஞ்சள் கட்டப்பே நீ ரொம்ப தாகுது. நிறைய பேர் இப்படி தான் கட்டப்பை நம்மளோட பிடிக்கிறக்கே சங்கடம். ஆனே என்ன வச்சு மஞ்சள் போய் நீ இப்படி நான் இப்படி சண்டை ஓட்டுவோம் ரோட்டில். வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டு உள்ளே நடந்து போவோம். ஃபஸ்ட்டாக போய் அமௌண்ட்டை கட்டியிருந்தேன், ரொம்ப நாள் டைம் ஆச்சு, அது கட்டாமே இருந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை கட்டிட்டு தென் வந்து என்னென்னா, அந்த ஒட்டை கொலுசு பற்ற வைக்கணும். அப்புறம் என்னுடைய சின்ன ப்ரேஸ்லெட் ஒன்றுச்சு, அதை வந்து டைட் பண்ணணும். அப்புறம் வேறு என்ன, லெகின்ஸ் வாங்கும், காருக்கு லெகின்ஸ் வாங்கும். ஸோ அதை வாங்கி முடிச்சு தான் ஏர் கூலர் பக்கம் போனோம். பார்ப்போம் இங்கே வாங்குறோமா என்னென்னு. பாலிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி நிறைய கட்டு இருக்காம லோனை கட்டி கொஞ்ச நேரம் நல்லா ஒரு ஏசி காத்தா இருந்துச்சு. ரொம்ப நாளாக அந்த மாதிரி
ஏசி காத்துல போய் ஒரு 5 நிமிஷம் ஓட்டலாம்னு பார்த்தோம். ஆனா டக்குன்னு கட்டி கொடுத்ததுனால ஒரு 2 நிமிஷத்துலயே வந்துட்டோம், போயிட்டு வந்துட்டோம். நம்ம வீட்லயும் ஏசி குழுகுழுன்னு இருக்கும். ஏர்போர்ட் வாங்கினா ஒரு செயினா பாக்கலாம்னு போனேன், அதுக்குள்ள இருக்கும் போது ஏதாவது வாங்க போறோம் அப்படின்னா அந்த கடைக்குள்ள போய் நுழையலாம். வாங்க சும்மா சம்பந்தமே இல்லாம உள்ள போயிட்டு ஏதாவது நோண்டிக்கிட்டு கட்டுப்பா இருக்கும். ஆல்ரெடி வெயில்ல வெந்து ஊத்திக்கிட்டு இருக்கிறோம். அஸ்வின் வந்து கொலுசு பற்ற வச்சுட்டு இருந்தாங்கள்ல, அவங்க பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். நான் வந்து அஸ்வின் உனக்கு பேண்ட்டு கிழிஞ்சிருக்கு, பஸ்ஸில் போகிறவங்களாம் உன்னே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனை ப்ராங்க் பண்ணேன். அவனும் வந்து கையை வச்சு வச்சு மறைச்சிக்கிட்டே இருந்தான். கொலுசு பற்ற வைக்கிறவன் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவரும் வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாரு. அவரும் வந்து சொல்லிட்டு இருந்தார், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஆளே மாறிட்டீங்க ரெண்டு பேரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஒரு வழியாக அதையும் ஒட்ட வச்சு நம்ம பிரேஸ்லெட்டும் பாட்டு போடுறேன் காப்பி அடிச்சுனாலே. சரி இப்போ கிளம்பு, இப்போ கிளம்பிட்டு போய் அடுத்து லெக்கின்ஸ் வாங்கணும், அப்புறம் ஏர்கூலர் அவ்வளோதான். நல்லா வருது ஸ்விங். இன்னைக்கு மொத்தம் இதோட 3வது ஜூஸ், 3வது ஜூஸ். அது 3 ஜூஸ் 2 பேத்துக்கு. ஆமா அந்த ரோஸ் மில்க் இதெல்லாம் குடிப்போம் தெரியுமா, இந்த கடையில ஒரு ஜூஸ் 40 ரூபா, அந்த ரோஸ் மில்க் குடிக்கிற கிளாஸ் அதுலயே 40 ரூபா ஒரு டர்கூசன் ஜூஸ். என்ன தெரியுது இன்னொரு கடையில் நாங்க குடிப்போம். அங்க வந்து நான் கரெக்டா பாக்குறேன், என் பின்னாடி இருக்க பேக்ரவுண்டுக்கும் இப்ப இருக்க டைமுக்கும் மணி வந்து 7:15. என் பின்னாடி டைம் பாத்தீங்க, பேக்ரவுண்ட் பாத்தீங்களா, 7:15 என்ன வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வெயில் இல்ல ஓரளவுக்கு போயிடுச்சு, இருந்தாலும் வீட்டா இருக்கு. எனக்கு அப்படியே ஷர்ட் எல்லாம் சுடுது எனக்கு. 7:15 இவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாருங்க. என்ன இருட்டு இல்ல, அதான் கட்டு எனக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துல இருக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல கட்டு முடியல. இன்னும் வந்து நம்ம பேண்ட் எடுக்கணும், இன்னும் அவளுக்கு லெகின்ஸ் எடுக்கவே இல்லை. தென் பாத்தீங்கன்னா இப்ப டிமார்ட்டுக்கு போய் லெகின் எடுக்க போறோம். நம்ம ஏர் கூலர் எடுக்கல, எல்லாமே விலை அதிகமா சொல்றாங்க. அடுத்த கட்டமாக மேடம் வந்து லெக்கிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ராலி அப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி மூவ் ஆகிட்டு இப்படி காலை அப்படி தூக்கிடுவோம், அது ஜாலியாக கொண்டு போவோம். நம்ம வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம தெரியாம விளையாடலாம். தெரியாம விளையாடலாமா, போலாமா? ஐயோ தம்பி வர வரலாம், நான் விளையாடுறத பார்த்துட்டு அவனும் கெட்டு போகணும். சார் முடிஞ்சா அந்த அக்கா பார்க்குறாங்க. என்கிட்ட என்னன்னு சொல்லி கொடுத்து வந்த லெகின்ஸ், அது மட்டும்தானே? அப்படியே மூஞ்ச மாத்திரி அப்பாவியா, நீ என்ன அப்பாவியா மாத்திரம் வாய்ப்பு இல்லை. ராஜா வா, ராஜா நல்லா ராமராஜர் பேத்தி மாதிரி இருப்பாவா. ஒரு வழியாக போர்ச்சேஸ்லாம் முடிச்சிருச்சு, முடிஞ்சில எப்படி மூஞ்சி இப்படி வைக்கிறேன், வேற என்ன வேணும்? சென்னை ஸ்டோரிஸ் தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். நம்ம லெஜன் சரவணா ஸ்டோர் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீ கடையே வாங்கிக்கலாம். சொன்ன மாதிரியும் முடிஞ்சு போர்ச்சேஸ் காலி, வேற என்ன, என் பர்சன் காலி, பர்சனாக காலி இல்லை சும்மா சொன்னேன். ஆ இதுக்கப்புறம் ஏர் கூலர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, வேற என்ன சாரு, அவ்வளோதான் முடிஞ்சல. சாரு மூஞ்சில் அப்படியே சிரிப்பு வர வைக்கலாமா? 3, 2, 1 அடே வாங்கினேன். சரி ஓகே கிளம்பும், அவ்வளோதான் நினைக்கிறேன். பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு நம்ம ஏர் கூலர் வந்து வாங்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் 7,000, 7,500, 13,000 சொல்கிறதுனால நம்மளால் ஏர் கூலர் வாங்க முடியல. ஏசி அதுக்கு 30,000 டேபிள் ஃபேன் மட்டும்தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன், அது மட்டும்தான் 3,500. டேபிள் ஃபேன் எப்போ வாங்குறதுன்னு தெரில, பார்ப்போம். எங்கேயாவது ஏர் கூலர் கம்மி ரேட்டில் எங்கேயாவது விற்றாங்கன்னா வாங்குவோம், இல்லைனா டேபிள் ஃபேன் தான். வீட்டுக்கு போயிட்டு இந்த பிளாக முடிப்போம். ஃபைனலாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஏர் கூலர் பிளான் பண்ணோம், பட் வாங்க முடியல. அதான் சொல்லி ஆல்ரெடி சொன்னேன்ல, 7,000, 13,000 அந்த ரேஞ்சில் சொன்னாலும் நம்ம வாங்க முடியல.
முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு கடையை ஏறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். எல்லாம் டேபிள் ஃபேனையும் வாங்கி வைக்க வேண்டியதுதான். இப்படி இந்த மாதம் ஓட்ட போகுதுன்னு தெரில, உங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் வீட்லேயும் இப்படி தான் தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரே மாதிரி தான் எனக்கும் தோணுது. போட்டிருக்க ஷர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10 போகுது, இப்போ கூட என் சட்டை அப்படியே சுடுது, தொட்டு பார்த்தா அப்படியே சுடுது, ரொம்ப வேகுது என்னன்னு தெரியல. ஸோ நம்ம டே ரொட்டீனில் பாதி வேலையை முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். ஆமாம், பாதி வேலையை முடிச்சிட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம். இன்னும் இந்த ஏர் கூலர் மட்டும் மைனஸ் உங்களுக்கு எடுக்க வேண்டியது. ஆனா எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுக்கணும். அதெல்லாம் வீக்கெண்டு தான் ப்ரோக்ராம், சண்டே தான் ப்ரோக்ராம். ஸோ வீக்கெண்ட் இல்லை, சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை அந்த ரேஞ்சில் வந்து ஆல்ரெடி எடுத்த ட்ரெஸ்ஸே இருந்துச்சு, அதை நான் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அஸ்வினுக்கு ஆல்ரெடி ட்ரெஸ், அதையும் போட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங் ஆன டேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.